முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் தொடங்கியது. முக்கிய பிரச்சினைகள் பற்றி ஆலோசனை. தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் பரவலாக மழை, குளிர்ந்த சூழலால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை மையம் தகவல். பெட்ரோல் குண்டுவீச்சுகள் தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் கைது நடவடிக்கைகள் தொடர்கின்றன. குமரி மாவட்டம் உட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர் விடிய விடிய தீவிர வாகன சோதனை. சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை. கோவை மாநகரம் முழுவதுமாக பாதுகாப்பு உடன் இருப்பதாக விளக்கம். தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து நிகழ்ந்த பெட்ரோல் குண்டுவீச்சுகளின் பின்னணியில் இருப்பது யார்? கலவரத்தை தூண்ட சதி செய்யும் மதவாத சக்திகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க தலைவர்கள் வலியுறுத்தல். திருப்பதியில் கொடியேற்றத்துடன் நாளை தொடங்குகிறது பிரம்மோற்சவம். விழா கோலம் பூண்டது திருப்பதி. ராஜஸ்தானில் ஆளும் காங்கிரஸ் கட்சியில் அசோக் கெலாட் சச்சின் பைலட் மோதலால் மீண்டும் அரசியல் குழப்பம். அடுத்த முதலமைச்சரை தேர்வு செய்ய திட்டமிட்டிருந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் ரத்து. சச்சின் பைலட்டை முதலமைச்சராக அசோக் கெலாட் ஆதரவு எம்எல்ஏக்கள் 92 பேர் போர்க்கொடி. நள்ளிரவில் சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்ததால் ராஜஸ்தானில் பரபரப்பு. ராஜஸ்தானில் அதிருப்தி எம்எல்ஏக்களை சமாதானப்படுத்த காங்கிரஸ் மேலிட பார்வையாளர்கள் விடிய விடிய பேச்சுவார்த்தை. சோனியா காந்தி உத்தரவின்படி ஒவ்வொருவரையும் தனித்தனியே சந்தித்து சமாதானப்படுத்த முயற்சி. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியுடன் லாலு பிரசாத், நிதிஷ்குமார் சந்திப்பு. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவிற்கு எதிராக தேசிய அளவில் மெகா கூட்டணி அமைப்பது பற்றி ஆலோசனை. ஹரியானாவில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூடுமிடமாக மாறிப்போன தேவிலால் பிறந்தநாள் விழா. சரத்பவார், நிதிஷ்குமார், சீதாராம் யெச்சூரி உட்பட 11 கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.